The Chennai Silk Swin Wow Summer Sale. Let's the celebrations begin. சரி ஓகே 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 வாடா 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 வா பேசிக்கு வா. எல்லாருக்கும் வணக்கம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வண்டி வந்து இப்போ கேரளாக்குள்ள ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கோவிந்தாபுரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து நம்ம வண்டிய எம்பிடி வண்டி வந்து பிடிக்குது. கேரளா மோட்டர் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டி பிடிக்குது. நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ நாம்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஐஎன்டி நம்பர் பிளேட் போட்டிருக்கிறோம். ரெண்டாவது இந்த வீல் அலாய் வீல், ஓகேங்களா, இந்த வீல் வந்து நம்ம வந்து போடக்கூடாதாமா. சரி பரவாயில்ல சார், நாங்க போடல, என்ன ஃபைன் நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்லி கேட்டோம். ஒரு வீலுக்கு வந்து 5000 ரூபாய்ங்களா, சரிங்களா. அப்படி மொத்தமா வந்து 4 வீலுக்கு 20,000 ரூபா. ரெண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு ஃபைன் நம்பர் பிளேட் இங்க ஒட்டி இருக்கிறோம். இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி ஒட்டணுமாமா, இந்த நம்பர் பிளேட், சரிங்களா. இதுக்கு வந்து ஃபைன் அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபா, சரிங்களா. இந்த சன் பிலிம் வந்து 50% ஆர்டிஓ நாம்ஸ்ல தான் நம்ம ஒட்டி இருக்கோம், அதுக்கு ஒரு 250. இந்த இதுக்கு வீடியோ, ஒரு முன்னாடி வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்றேன் பாருங்க. என்னன்னா, ஒரு ஃபார்ச்சுனர் வெஹிக்கிள் KL08CA2000, அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லா லைட் போட்டிருப்பாங்க. ஒன்னு மேல வந்து அந்த மைனூட்டான சின்ன சின்ன லைட், அந்த எல்இடி லைட், 4 லைட் போட்டிருப்பாங்க. அதை நீங்க வாட்ச் பண்ண தெரியும். பிளஸ் அந்த வீல் வந்து அலாய் வீல் வந்து அந்த ஃபார்ச்சுனர்ல போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் பண்றேன். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் சன் பிலிம் ஒட்டியிருக்காங்க. அந்த வண்டியை இந்த கேரளா எம்பிடி வந்து பிடிக்காம நம்ம தமிழ்நாட்டு வண்டியை பிடிச்சி இப்படி ஃபைன் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இத்தனை ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தாங்க, அந்த வண்டியை வந்து அனுப்பிட்டாங்க, ஓகேங்களா. அந்த வண்டியை அனுப்பிட்டு நம்ம வண்டிக்கு இப்ப 8,250 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து நாங்க பே பண்ணிக்கிறோம். அந்த கேரளா வண்டியை விட்டது காரணம் என்னங்கறது அவர் ரிப்ளை பண்ணிக்குவாரு. அண்ணா பாத்தீங்களா, எல்லாம் பாத்தீங்கல்ல, நம்ம வண்டியை விட்டாச்சு. அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா, கேரளா வண்டி 2000 வண்டி ஃபார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா? ஊருக்காரங்க எல்லாம் பார்த்தான் இருக்கிறீங்க. அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சார் விட்டுட்டாரு. ஏன் வண்டி வந்து புடிச்சிட்டாரு? ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு 5000 ரூபாய் ஃபைனாமா, 4 வீலுக்கு 20,000 ரூபாய் ஃபைனாமா? ஏன் வண்டிக்கு, அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டிருக்குது, அதை அனுப்பி விட்டாச்சு. பரவாயில்ல, ஃபைன் போடு, 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம். இதுக்கு மேல நான் விடமாட்டேன். நான் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இல்ல இப்படி பைசா சம்பாதிக்கணுமான்னு கேக்குறேன். இப்படி எதுக்கு நான் பைசா சம்பாதிக்கணும்? அந்த வண்டி 35 லட்சம் ரூபாய் வண்டிய முன்னாடி 2 லைட் போட்டிருக்கிறான், 4 ஹெல்லா போட்டிருக்கிறான், அதை விக்கிறாங்க, அதை விட்டாங்கப்பா. நம்ம நாங்க ஜோலி செய்யல, நாங்க ஜோலி வந்து நாங்க செய்ய விடலையாமா. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, நாங்க ஜோலி செய்ய விடாம விட்டோமா? நாங்க தப்பா பேசணுமா? ஏதாவது பண்ண தப்பா, தப்பு இல்லையானா? இது ரொம்ப தப்பு தான். எல்லாம் நாங்க இது போட்டிருக்கிறோம், சீட் பெல்ட் போட்டிருக்கிறோம். அந்த வண்டியை அனுப்பிட்டாங்க, நம்ம வண்டி அனுப்பல. சரி தப்பு இல்ல, பரவாயில்ல, எத்தனை ஃபைன் கேட்டு அடைச்சுக்கப்பா, பாத்துக்கலாம். இனி இங்க வருங்க, கேரளா வண்டி வந்தா விட்டுக்குவாங்க, அது எப்படி வந்தாலும் தப்பு இல்ல, நம்ம வண்டி பிடிப்பாங்க. ஊர்க்காரங்க வந்தா நீங்க சொல்லுங்க சார். நீங்க சார் கேரளா ஃபார்ச்சுனர் பெரிய வண்டி, நீங்க ஏன் சார் அழைக்கல? அந்த வண்டி மெஷர்மெண்ட் ஏன் சார் நீங்க பண்ணல? அது தெட்டுல சார். அது கேரளா வண்டிக்கு ஒரு ரூல்ஸ், தமிழ்நாடு வண்டிக்கு ஒரு ரூல்ஸா சார் அது? கேரளா வண்டியை விட்டுட்டீங்க, எம்பிடி கேரளா வண்டியை விட்டாச்சு, தமிழ்நாடு வண்டியை பிடிக்கிறீங்க. இது வந்து ரூல்ஸா சார் இது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கேரளா வண்டினா கேரளாக்கு மஸ்ட் கிடையாது சார். அது பொலீரோ வந்து அந்த வண்டி, அதை விட்டாங்களே இல்லப்பா, அச்சு அதை விட்டாங்க. அது அலைவில் போட்டிருக்குது, ஃப்ரண்ட் லைட் போட்டிருக்கு, ஃபுல் ரெக்கார்ட் வச்சிருக்கேன் நானு. அதை விட்டுட்டாங்க அந்த வண்டியில. இந்த வண்டியை பிடிச்சிட்டாங்க, 2 சீட் பெல்ட் போட்டிருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே கரண்ட்ல இருக்கு. நம்ம வண்டியை பிடிச்சிட்டாங்க. சரி சார், ஃபைன் போட்டுக்காம சார் நாங்க அடைச்சிக்கிறோம். இந்த வீடியோ நான் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணுவேன் சார், நான் கம்பல்சரி நான் போடுவேன். நான் நம்ம வண்டி எதுக்கு பிடிச்சிட்டாங்க, அந்த ஃபார்ச்சுனருக்கு வந்து அந்த வண்டி மாடல் இருக்குல்ல, அந்த வண்டி மாடல நீ ஆர்டிஓல கொடுத்து அடிச்சு அந்த வீல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம், சரியா? அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வண்டி டயர் வந்து வெளியே இருக்குதாமா, சரியா? தமிழ்நாட்டு வண்டி பிடிச்சது வந்து எம்பிடி, சரியா? KL01CQ1960 பாத்துக்கோ. அந்த வண்டி வந்து நார்மலா இருக்குதாமா,
அதுல எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க. முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்குது, கேஎல் வண்டி, அது வந்து நார்மலா இருக்குது. நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியிருக்குதாமா, நல்லா பாத்துக்கோங்க சரியா. இந்த அலாய் வந்து அக்செப்டபுள் ஆமா கேரளா எம்பிடியில. அந்த வண்டியை வந்து விட்டாச்சு, நம்ம வண்டி வந்து புடிச்சிட்டாங்க, பாத்துக்கோங்க சார். நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார், நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார். அந்த கேரளா வண்டி அலாய் போட்டுருக்கு, அதை நீங்க விட்டுட்டீங்க. தமிழ்நாட்டு வண்டிக்கு நீங்க ஃபைன் அடிக்கிறீங்க, நீங்க கேஸ் எடுத்துக்கோங்க சார். நான் பாத்துக்கிறேன், நம்ம வண்டி புடிச்சிட்டாரு. இந்த வண்டி வீல் வெளியிருக்குதாமா, வீல் பேஸ் இதை விட பக்காவா இருக்குது. நம்ம வண்டியை வந்து சார் புடிச்சிட்டாரு, ஒன்னும் குழப்பம் இல்ல சார். கேஸ் எழுதி தரட்டும், இந்த வீடு நான் வெளியிட்டு.